ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இங்கிலீஷ் படி டாக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம அம்மாக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு உரையாடலை நம்ம இங்கிலீஷில் எப்படி வந்து சொல்கிறது, எப்படி கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த டயலாகை நம்ம அப்படியே இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் பிகின் த டாபிக். தென் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே டைலாக், அதாவது ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஆங்கில உரையாடல் நடக்குது அப்படிங்கும் போது நாம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ப்ரெசன்ட் வேர்ப் தான் இருக்கும். நவ் லெட்ஸ் பிகின் த டைலாக். மாம் காலிங், கூப்பிடுறாங்க. என்னென்னு கூப்பிடுறாங்க? த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, சாப்பாடு, காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சன், வாட் ஃபுட் இஸ் டுடே, இன்னைக்கு என்ன சாப்பாடு? மாம், I have prepared இட்லி அண்ட் சாம்பார் ஃபார் யூ, இன்னைக்கு நான் இட்லியும் சாம்பாரும் உனக்காக தயார் பண்ணியிருக்கேன். ஸ்மைலிங், சிரிச்சுக்கிட்டே, I like this more, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மாம் ஹாப்பிலி, ரொம்ப சந்தோஷமா, லைக் யுவர் ஃபாதர் யூ ஆர் ஆல்சோ ப்ரிஃபரிங் ஹெல்தி ஃபுட். லைக் யுவர் ஃபாதர், உன் அப்பா மாதிரியே நீயும் ஹெல்தி ஃபுட், அதாவது ஆரோக்கியமான உணவுகளை ரொம்ப விரும்பி தேர்ந்தெடுத்து சாப்பிட்ற. Wait a minute, mom. ஒரு நிமிஷமா, let me wash my hands and come. என் கைகளை கழுவிட்டு நான் வந்துறேன். இப்போ நாம இந்த டயலாகை அப்படியே இன்னொருத்தவங்க கிட்ட கன்வே பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தோடனேயுமே இதை அப்படியே சொல்றாங்க. ஸோ அப்படி நம்ம சொல்லும் போது என்ன மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு என்னோட ஆன்சரோட செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். நீங்க வீடியோ பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே நடந்த ஒரு விஷயத்த அடுத்தது நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கன்வே பண்ணும் போது, எடுத்து சொல்லும் போது, நம்ம பாஸ்ட் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும், அதாவது பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நவ் லெட்ஸ் செக் த ஆன்சர். நான் உங்க பையன்கிட்ட காலை சாப்பாடு ரெடின்னு கூப்பிட்டேன். ஐ கால் யுவர் சன் to have his breakfast. அவன் என்ன சாப்பாடுன்னு கேட்டான். He asked me what food I prepared today. நான் இட்லியும் சாம்பாரும்னு சொன்னேன். I told him that இட்லி அண்ட் சாம்பார் for him. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். With smiling, he said to me that he liked that more. உன் அப்பா மாதிரியே நீயும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றேன்னு சொன்னேன். He also likes healthy food like you. ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த லாஸ்ட் டைலாக் மட்டும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட் சென்டென்ஸை நம்ம டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா மாதிரியே நீ வந்து சாப்பிட்ற அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லும் போது, அந்த சம்பந்தப்பட்டவங்களே டைரக்டா அவங்க கிட்ட அதை கன்வே பண்ணும் போது நம்ம லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட தானே கன்வே பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம யூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். யுவர் டர்ன். இப்போ இதே டைலாகை மகன் அப்பா கிட்ட சொல்ற மாதிரி எப்படி இங்கிலீஷ்ல கன்வே பண்றது அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணணும். சோ இதுதான் தமிழ் அந்த சென்டென்சஸ், அதான் அப்பா கிட்ட சொல்ற மாதிரியே தமிழ்ல எழுதியிருக்கேன். இதை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை நீங்க பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன்சரை பார்க்கலாம். அம்மா என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. மாம் கால்ட் மீ ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் என்ன சாப்பாடுன்னு கேட்டப்ப இட்லியும் சாம்பாரும்னு சொன்னாங்க. When I asked her about breakfast menu, she told that it was இட்லி அண்ட் சாம்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னு சொன்னேன். ஸோ ஐ ஸ்மைல் அண்ட் சேட் ஐ எம் ஆல்சோ அ ஃபேன் ஆஃப் திஸ் மெனு. உங்களை மாதிரியே நானும் ஹெல்தி ஃபுட்டு விரும்பி சாப்பிட்றேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. Mom happily said that I too prefer the healthy food like you. So, உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் எந்த அளவுக்கு ரிலேட் ஆனிச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.